ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான நாளைக்கான எபிசோட்ல கோடீஸ்வரி ஐஸ்வர்யா கூட இங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால இந்த பக்கம் சாப்பிட கூப்பிடுறாங்க ராஜலட்சுமி. அவங்க கணவர் அவங்க வரமாட்டேன்னு மறுக்கிறாங்க. அப்புறமா ராஜலட்சுமியோட வீட்டுக்கார் வந்து சொல்றதன் பேர்ல அதுக்கப்புறம் சாப்பிட வராங்க. ஹா, எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாற அதுக்கப்புறம் கோடீஸ்வரியா உட்காந்து சாப்பிட சொல்றாங்க. பரவாயில்ல, எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு கோடீஸ்வரி சொல்ல, பரவாயில்ல ஆன்டி உட்காருங்க அப்படின்னு வந்து சூர்யா சொல்றதன் பேர்ல லட்சுமி பக்கத்தில் உட்கார ராஜலட்சுமிக்கு பயங்கர எரிச்சல் ஆயிடுது. இன்னொரு பக்கம் பிரபா விஜய் நினைச்சு பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ரூமுக்கு வந்த சூர்யா கிட்ட சூர்யாவோட மனசாட்சி சொல்லுது, நிஹா மேல இருக்க கோவையெல்லாம் போய் அவளை நீ காதலிக்க ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரிஜினல் வந்து சொல்லுது, இல்லை நீ அவளை மனசார விரும்ப ஆரம்பிச்சுட்ட அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இந்த பக்கம் சித்ராதேவி ரூமுக்கு வந்த கோடீஸ்வரி அவங்க கணவர்கிட்ட பேசுறாங்க, இவங்களை எப்படியாவது துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் சித்ராதேவி நினைக்க, நான் ஏசி ரூம்ல படுத்து தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே லவுடா பேசுறாங்க. கோடீஸ்வரியை இங்கிருந்து எப்படி துரத்துறது அப்படின்ற ஐடியா எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தூங்கும் போது ஏசி கூலிங்க அதிகமா வைக்கிறாங்க. கோடீஸ்வரிக்கு ரொம்ப அதிகமா குளிர் ஏற்படுறதுனால கபோர்ட்ல இருந்தா புடவை எடுத்து போத்திக்கிறாங்க. எழுந்த பிறகுதான் தெரியுது சித்ராதேவி இதை பார்த்து ரொம்பவே கோவப்படுறாங்க. சீன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம ப்ரோமோவிலேயே பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்ததா ரூமுக்கு வந்த மகா கிட்ட சூர்யா வந்து நல்லா பேசிட்டு இருக்காரு. ஈரா சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு மகா கேட்க, இப்போ இந்த ராத்திரியில போய் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்க, அதுக்கப்புறம் சூர்யாவும் வந்து கூட்டிட்டு போறாங்க. மகா சுடிதார் போட்டுட்டு போறாங்க யாருக்கும் தெரியாம மிட் நைட்ல. சூர்யா மகா பைக்ல கூட்டிட்டு போறாங்க. ரெண்டு பேரும் ரொம்பவே நெருக்கமா போறாங்க. இதனால மகா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் பூட்டி இருக்க கடைக்குள்ள போயிட்டு என்ன பண்றாங்க, அவங்களே அதை தயார் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கடைக்குள்ள ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு அதை செய்யறதுனால கடை ஓனர் வந்து ஏதோ ஒரு பாட்டு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா போலீஸ்க்கு கால் பண்றாரு. பக்கம் சூர்யா மகா ரெண்டு பேரும் பாட்டும் கேளியுமா என்ன பண்றாங்க, டான்ஸ் ஆடிக்கிட்டு அதை மேக் பண்ணி சாப்பிடுறாங்க. ஷட்டர் ஓபன் பண்றாங்க, போலீஸும் வருது, எப்படியும் சமாளிச்சு அங்கிருந்து மகா சூர்யா ரெண்டு பேரும் கிளம்புறதுக்கு எல்லாம் ஆயிடுது. எல்லாரும் ஹால்ல உட்காந்துட்டு இருக்காங்க. எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்க அவர்கிட்டயே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை கோத்து விட, அவரும் எதையோ சொல்லி சமாளிக்க, மகாவோட சின்னத்தை அப்ப நைட்டு போயிட்டு காலையில தான் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கௌதம்க்கு ஒரு போன் கால் வருது, ஐஸ்வர்யா கடத்த சொன்னவன் என்ன பெயில் ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி மிரட்டுறான். என்னை எடுக்கலைன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிவிடுவேன், நீ தான் கிட்னாப் பண்ண சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு. பெயிலில் எடுக்கிறதுக்கு 15 லட்சம் தேவைப்படும் அப்படின்றதுனால ஐஸ்வர்யோட நகை யாருக்கும் தெரியாமல் எடுத்துட்டு கீழே இறங்கி வர. கீழே இறங்கி வர கௌதமை பார்த்து எல்லாரும் கேள்வி கேட்க, எப்படி கௌதம் மாட்டிக்கிறாரு சொல்ல முடியாம தவிக்க, மகாவும் கேள்வி கேட்க, இப்படி எல்லாரும் நிக்க வச்சு கேள்வி கேட்கிறாங்க ஒவ்வொருத்தரா. அந்த சமயத்துல வேற வழி இல்லாம ஐஸ்வர்யா வந்து எப்படியே காப்பாத்துறாங்க கௌதம. தெரியுதா கௌதம் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி எல்லாருமே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் அமைதியா போக ரூமுக்கு போன ஐஸ்வர்யா கௌதம கேள்வி கேட்டு தலையை எடுத்துட்டு போய் பத்திரமா கபோர்ட்லயே பூட்டி வச்சிடுறாங்க. கௌதம் ஐஸ்வர்யா அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டையும் எழும்புது அந்த சமயத்துல. அப்புறம் கௌதம் எப்படி பணத்தை ரெடி பண்ணி அவனை வந்து மீட்டு எடுக்கிறாங்க, இது எல்லாமே டிவிக்கு முன்னாடியே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க, அப்பதான் நான் போட அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.